இன்டர்வியூல சொல்லக்கூடாது, ஆனா கூட சொல்லலாம். அதுக்கு இந்த தாய்லாண்ட்ல எனக்கு மட்டுமா தனி பியர் ரூமுக்கு கொடுத்தனுப்புவாரு, அப்பதான் தொப்ப வரும்னு சொல்லி சார் கொண்டு கூட அவங்க ரூமுக்கு கொண்டு. நான் அந்த இன்டர்வியூல சொன்னது கரெக்ட் தான். அவர் ஷூட்டிங் முடியறது வரைக்கும் என் ஃபேஸை கூட பார்த்ததில்லை. என்னைக்கும் காலைல 3 மணிக்கு கரெக்டாக நாங்கள் லாபியில் வருவோம், கரெக்டாக குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லும்போது கொஞ்சம் கூட வந்தார். எல்லாம் மூஞ்சை பார்த்து பேசுவாங்க, ஆனால் பார்த்து பேசுவார் குட் மார்னிங், கொஞ்சம் குட் மார்னிங் தான் இப்போ. அண்ட் வந்து அதே ஷோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு நரேஷன் பண்ணிங்க, ஒரு 3 ஸ்டோரியை வந்து அழகாக எப்படி நடந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில், பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் மணி சார் எப்படி வருவார், பிரபு சார் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பிரபு சார் மாதிரியே பேசி காமிச்சிங்க. அதெல்லாம் ஹைலைட் சார். அவங்களே பார்த்துருக்கும் போது அவங்களுக்கும் டவுட்டாச்சு, இந்த ஆள் என்ன ரொம்ப நேரமாக பார்த்துருக்கேன். அது அண்ட் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சொல்லிட்டு நான் போய் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதுங்க மேம், எந்த அழகுனாலும் நம்ம பார்த்துட்டு இருப்போம், அது நேச்சரோட அழகாக இருந்தாலும் ஆண அழகாக இருந்தாலும் பொண்ணு அழகாக இருந்தாலும் நம்ம பதிவாக பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோ அழகாக இருக்குங்க குந்தவை தேவினா, அப்படியே வந்து உட்காந்த மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதனால நான் இடையில இடையில இப்படியே பார்க்குறேன்னு சொல்லி தப்பாடுது, ஐயோ இல்லை இல்லை ஐஸ்வர்யா ராய் அழகு நமக்கு சொல்ல வேண்டாம். அது மணிசார் கேமராக்கு முன்னாடி வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி அழகு வருது, அது எங்கேயும் தெரியாது. ஆமாம், அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஆதித்ய கரிகாலனுங்கிறது ஒரு வேரியர், அது எல்லா ஷார்ட்டுமே இப்படி இருக்கணும். அது ஓ விக்ரம் சார் பின்னிருக்கார் பின்னிருக்கார். எல்லாரும் படத்தை பற்றி மட்டும் பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது சம்திங் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமா கேட்டாரு. நான் அதான் சார்ட்ட நான் சொன்னேன், இல்லை அது சார்ட்ட சொன்னேன், அது சார் மாதிரியும் ஏதாவது காட்டலாமா நான் செய்யலை. இப்போ மட்டும்தான், இனிமேல் அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன், இங்கே மட்டும் காட்டிட்டு மாட்டேன். சரி சரி எதுனா காட்டிங்க சொன்னார். ஹாசினி மேம்கிட்ட கேட்டேன் பெர்மிஷன் இப்படி பண்ணலாமாங்கிறது, கண்ணா அதெல்லாம் திருப்பி தப்பாக கூடாது இல்லையா, அவங்கள ஏதாவது நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்தின மாதிரி வரக்கூடாது இல்லையா, அப்போ அதனால் இப்படி பேசிக்கிட்டுமா கேட்டேன். அப்புறம் இந்த ஒன் ஆண்டு உள்ளி பிரபு சார் நான் தான் கேட்டேன், ரெஸ்பெக்டட் சிவாஜி சார் ஃபேமிலி எனக்கு சொல்லிக்கலாமா அது இது. அப்போ அவரும் சொன்னார் சொல்லிக்கோ சொன்னார். அப்போ தான் இம்மிடியேட்டாக நான் பார்த்து சார் சொன்னேன், என்ன கூப்பிடுனா ஏதாவது சார். அது இமீடியட்டாக பண்ண ஒரு விஷயம், நீங்கள் அதை ப்ரீ பிளானே கிடையாது, ப்ரீ பிளானே கிடையாது. அப்போது ஒரே ஒரு விஷயம், அப்போ பார்த்திபன் சார் கேட்டார் என்கிட்ட என்ன பே, அதெல்லாம் அங்கே போகும்போது சொல்லிக்கலாம், நீங்கள் நான் கார்த்தி மாதிரி வருவேன், நீங்கள் வருங்க கேளுங்க, நீங்கள் எப்படி நம்ம மட்டும் கேளுங்க வாங்க. அவருக்கே தெரியல என்ன கேக்கு. ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்பி நல்லா இல்லை ஒன் மோர் போகலான்னு அவரை அவர் வயலில் சொல்ல வைக்கல. அதே ஒரு பெரிய கிடக்கிற நேஷ்னல் அவார்டோட மேலே, ஓஸ்கார் அவார்டோட மேலே, அதுதான் நமக்கு ஒன் மோர் போகலாம் என்ன பிரச்சனை, நம்பி அது நல்லா இல்லை அது கொஞ்சம் கூட பண்ணுன்னு இது வரைக்கும் சொல்ல வைக்கல, படம் முடியறது வரைக்கும் டச் விட்டு அப்படியே இருக்கட்டும் சார். கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் நிற்கட்டுமா கேட்டேன். அடுத்து என்னென்ன மௌனராஜ்ல அப்படியே ஒரு பெரிய ஃபேன் அவரோட, எல்லா படங்களும் பார்த்து பார்த்து காஸ்ட்லி அசிஸ்டண்டாக இருப்பீங்களே சார், உங்களை பார்த்தா வேலை சொல்லணும்னு கூட அவருக்கு தோணாதே சார். கார்த்தி அசிஸ்டண்ட், ஆமாம் சார், அவருக்கு மட்டும் திட்டு கிடைக்காது. ஓ அப்படியா, கார்த்தியை மட்டும் திட்ட மாட்டார் எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே என்னைக்கும் போய் கார்த்தி கேட்குற விஷயம் நான் சொன்னேன். ஓகே ஓகே ரைட் சார்.